அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 10/9/2022 சுபக்ரத வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. சூரிய உதயம் 6:04 சூரிய லக்னம் சிம்மம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாளாக இருக்கு. உங்கள் செயல்களை இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் ஆற்றுவீங்க. உங்களின் தனிப்பட்ட திறமைகள் காரணமாக உங்கள் செயல்திறன் எடுத்துக்காட்டாக அமையும். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கையில் உபரி பணம் காணப்படும். எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையுடன் நல்ல பிணைப்பு வளரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு. இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உங்களின் செயல்திறன் உங்கள் திறமையில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்கள் அணுகுமுறையில் நம்பிக்கை தேவை. உங்கள் துணையுடனான உறவில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இன்றைய நாளை நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. நேர்மறையான உங்கள் மனநிலை உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. உறவில் பரஸ்பர அன்பு காணப்படக்கூடியதாக இருக்குது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் செயல்களை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படும். உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படும். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு 1-2 முறை யோசனை செய்வது நல்லது. இன்று முன்னேற்றகரமான பலன்களும் சாத்தியம் இல்லை. இன்று பணிகள் திட்டமிட்டபடி அதன்படி கையாள வேண்டியது நல்லது. நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது. கூடுதல் செலவுகள் ஏற்படும். கவனமற்ற பேச்சு காரணமாக உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். சகஜமான அணுகுமுறை நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. தொடைவழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. இன்று நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சிறப்பாக கையாள வேண்டும். உறுதி மேற்கொண்டால் போராட்டங்களை நீங்கள் சமாளிக்கலாம். பணியின் போது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும். அதிக பணிகள் காரணமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க. பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையுடன் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் இன்று மனநிலை காரணமாக முன்னேற்றகரமாக இருக்குது. இன்று உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அனைத்து விதத்திலும் செழிப்பான நாளாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படும். இது உங்களுக்கு திருப்தியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணிகளை திட்டமிட்டு நீங்கள் விரும்பி செய்வீங்க. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. சிறத்தன்மை காணப்படும். உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிறந்த சூழ்நிலைகள் காணப்படும். உங்கள் ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடன் நீங்கள் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று பணியின் போது வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நீங்கள் புதிய முதலீடுகளில் பங்கு கொள்வதற்கு இன்று நீங்கள் திட்டமிடலாம். உங்கள் துணையுடன் பழகும்போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த போக்கு மிகவும் அவசியம். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. வளர்ச்சி குறித்த கவலை உங்களிடம் காணப்படும். அனைத்து விதத்திலும் சிறப்பாக இருக்கு. பணியிடத்துல பதவி உயர்வுக்கான சாத்தியம் இருக்கு. நீங்கள் தரமான பணிகளையும் வழங்குவீங்க. உங்கள் செயல்திறன் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கு. நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு. பணியில் இன்று நீங்கள் பணத்தை செலவு செய்வது திருப்தியை ஏற்படுத்தும். துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. உங்கள் அன்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆரோக்கியம் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. விருச்சிகம் ராசி நண்பர்களே, கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகள் காணப்படும். இன்றைய சவால்களை நீங்கள் திறமையாக கையாள அறிவார்ந்த திட்டமும் உறுதியான போக்கும் தேவை. பணிகள் அதிகமாக காணப்படும். பணி சம்பந்தமான பதட்டம் காணப்படும். பணப்புழக்கம் இன்று குறைந்து காணப்படும். இது உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தும். உங்கள் நிதிநிலைமை சிறப்பாக ஆக்க நீங்கள் போராட வேண்டியிருக்கும். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்க இயலாத நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியின்மையும் அசௌகரியத்தையும் நீங்கள் உணரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நன்மை விளையக்கூடிய நாளாக இருக்கு. திருப்தி காணப்படும். உங்கள் முயற்சிகளின் மூலம் வெற்றி காணும் நாளாக இருக்கு. பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களின் தனித்த திறமை மூலம் அவர்களின் ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு அதிகமாக இருக்கு. பணத்தை சேமிப்பு அளவிற்கு பாதுகாப்பு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். விருந்தினர்களின் வருகையால் இருவரும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்பரமாக இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. கடவுள் அருளால் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. மகரம் ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் பதட்டம் காணப்படும். அமைதியான அணுகுமுறை மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம். அதிகப்படியான வேலைகள் கவலை ஏற்படுத்தும். பணியிடத்தில் தவறுகளை தவிர்க்க முறையாக நீங்கள் திட்டமிட வேண்டும். பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. பண தேவைகளை பூர்த்தி செய்வதை நீங்கள் கடினமாக உணரலாம். துணையுடன் பதட்டமான மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்தலாம். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையான எண்ணங்களை வளர்க்க வேண்டிய நாளாக இருக்கு. இதனால் நீங்கள் உற்சாகமான மனநிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பராமரிக்கலாம். உங்கள் லட்சியங்களை அடைய நீங்கள் திறமைகளை நிரூபிக்க முயற்சி செய்வீங்க. வேலையை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்கள் பணிகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும். இன்று பண இழப்பு காணப்படுகிறது. உங்கள் பணத்தை நீங்கள் விழிப்புடன் பாதுகாக்க வேண்டும். பணத்தை விவேகத்துடன் கையாளுவது சிறந்தது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இத்தகைய உணர்வுகளுக்கு நீங்கள் இடமளிக்காதீங்க. அதிக பதட்டம் காரணமாக தலைவலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படும். என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலம் சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறலாம். வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. நீங்கள் உங்கள் சம்பாதித்த அனுபவிக்கும் நிலையில் இருக்க மாட்டீங்க. அமைதியாகவும் நல்ல முறையில் இருப்பதன் மூலமும் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் வேண்டும். இன்று பதட்டமாக காணப்படுவீங்க. பதட்டத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். இன்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.